டேரக்டர் அண்ட் ஆக்டருமான மாரிமுத்து அவர்கள் உயிரிழந்தார் அப்படின்ற செய்தி எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 57 வயசான அவர் மாரடைப்பால் காலையில இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி கேட்டோன்னே மக்கள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போதான் அவருக்கு ஆதி குணசேகரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிடைச்சி மக்கள் எல்லாருமே அந்த கேரக்டரை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவர் எது பேசினாலும் வைரல் ஆகுது, அவர் எது பண்ணாலும் வைரல் ஆகக்கூடிய நிலையில அவர் உயிரிழந்தது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு நல்ல ஆக்டரை, ஒரு நல்ல டேரக்டரை இந்த இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் பேரும் புகழும் கிடைச்ச இந்த டைம்ல, அதாவது அவர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு, இதுக்காக நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன், நான் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிருக்கேன், பட் இப்போ ஒரு சீரியல் மூலமா எனக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்குது, என்னோட வார்த்தைகளை எல்லாரும் பேசுறாங்க, என்னை பத்தி அவ்வளவு மீம் ஷேர் பண்றாங்க, என்னை பார்த்தாலே நாலு பேர் சிரிக்கிறாங்க, என்னை ரெகக்னைஸ் பண்றாங்க, இந்த சந்தோஷத்துக்காக தான் என் வாழ்க்கையில இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவர் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இப்போ அந்த 1 மினிட்ல எல்லாமே மாயமாயிடுச்சு. இந்த செய்தி பப்ளிக்கு மட்டும் இல்ல, ஹோல் இண்டஸ்ட்ரியுமே ஒரு சோகத்துல அழுத்தி இருக்கு. டீப் கண்டோலன்சஸ் டு ஹிஸ் ஃபேமிலி அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன எம்ஐஏ அந்த டயலாக் வந்து உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. அந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்களா சார், சார் எங்களை பார்த்து அப்படி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே இன்னைக்கு சோகத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பெரிய நடிகன், ஒரு பெரிய டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான்.